யூடியூப் தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜேயு சுவையில் என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சை முந்திரி பயிர் வச்சு பக்கோடா பார்க்க போகிறோங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து பச்சை முந்திரி பயிரில் பெப்பர் ஃப்ரை செஞ்சு காமிச்சேன். சூப்பர் டேஸ்டாக இருக்கும் இது இந்த பக்கோடா. கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், செம்ம சூப்பராக அடிபடியாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பக்கோடா போடுறதுக்கு நம்ம வந்து பச்சை முந்திரி பருப்பு வந்து நான் 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். வந்து நம்ம கோட்டிங்க்காக நான் வந்து இது கடலை மாவு வந்து பக்கோடாக்கு ரொம்ப முக்கியம், அதனால் கடல மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து அரிசி மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நம்ம இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து நம்ம வந்து தோலோட வந்து இடிச்ச பூண்டு வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை பாருங்க. கருவேப்பிலை வந்து ரொம்ப வந்து முக்கியம் நம்ம பக்கோடாக்கு, அதனால கருவேப்பிலை வந்து நான் இந்த அளவுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கலந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த முந்திரி பருப்பு, பச்சை முந்திரி பருப்பு, இதை வந்து போட்டுடலாம். இதில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட், இது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி இந்த பக்கோடா எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்து வச்சிருக்கிற இந்த இது பக்கோடா, இதை வந்து நம்ம முந்திரியை இதில் போடப்போம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பச்சை முந்திரி பயிர் வச்சு நான் ஒரு பக்கோடா செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.